சுமார் 20 லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்து கால்பந்து உலகக்கோப்பையை நடத்தும் கத்தாரின் 12 ஆண்டுகால காத்திருப்பும் பெருங்கனவும் மிக மோசமாக சிதைந்திருக்கிறது. முதல் போட்டியிலேயே மோசமாக தோல்வி கிடைத்திருப்பது அந்த நாட்டு ரசிகர்களை அதிருப்தியடைய செய்திருக்கிறது என்பதை காலியான மைதான இருக்கைகளை வெளிப்படுத்தின. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் போட்டியை நடத்தும் நாடு தனது முதல் ஆட்டத்தில் தோல்வியடைவது இதுவே முதல் முறை. இதற்கு முன்னர் 2010ஆம் ஆண்டு போட்டியை நடத்திய தென்னாப்பிரிக்க அணி முதல் போட்டியில் வென்றாலும் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை. அதுவே போட்டியை நடத்தும் நாட்டுக்கு ஏற்பட்ட மோசமான தோல்வியாக இருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கத்தார் இடம்பெற்றிருக்கும் ஏ பிரிவில் ஒப்பீட்டளவில் குறைந்த வலிமையுள்ள அணியாக கருதப்படும் எக்வட்டோருக்கு நிகராக கூட கத்தாரால் ஆட முடியவில்லை என்றால் அடுத்து வரும் இரு போட்டிகளிலும் இன்னும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடும் என்ற விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் காண முடிகிறது. கத்தார் ஃபிஃபா கால்பந்து தரவரிசையில் 50வது இடத்தில் இருக்கிறது. எக்வட்டோர் 44வது இடத்தில் இருக்கிறது. கத்தார் அணி கோப்பையை வெல்லும் அணி என்று யாரும் கணிக்கவில்லை. இருப்பினும் முதல் போட்டியில் பிற அணிகளை விட வலிமை குறைந்த அணி ஒன்றுடன் ஒரு கோல் கூட அடிக்க முடியாமல் தோற்றியிருப்பதால் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த போட்டியில் 2-0 என்ற கோல்கள் கணக்கில் எக்வட்டோர் அணி வெற்றி பெற்றது. அந்த அணியின் என்னர் வாலன்சியா 2 கோல்களையும் அடித்தார். போட்டி தொடங்கிய போது கத்தார் எக்வட்டோர் என இருநாட்டு ரசிகர்களும் ஓரளவு சமமான அளவிலேயே மைதானத்தில் காணப்பட்டார்கள். ஆனால் பாதி ஆட்டம் முடிவுக்கு வந்தபோது கத்தார் ரசிகர்கள் இருந்த பகுதி பெருமளவு காலியாகவே இருந்தது. கத்தார் இந்த போட்டிகளை நடத்துவதற்கு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்கிறது. இதற்கு முந்தைய உலகக்கோப்பை போட்டிகளை நடத்திய நாடுகளை விட கத்தார் செலவு செய்த தொகை பல மடங்கு அதிகம். கட்டுமான தொழிலாளர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில்தான் இந்த போட்டியை பெரும் பொருட்செலவில் கத்தார் நடத்துகிறது. மைதானங்கள், தங்குமிடங்கள், ஹோட்டல்கள், புதிய விமான நிலையங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் என ஏராளமான வசதிகளை கத்தார் செய்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு உலகக்கோப்பையை நடத்தும் வாய்ப்பு கத்தாருக்கு கிடைத்ததில் இருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டது அந்நாட்டு அரசு. சவுதி அரேபியாவுடன் தகராறு, கொரோனா பெருந்தொற்று ஆகியவை தடைகளாக வந்து போயிருக்கின்றன. ஆனாலும் பெரிய அளவு தாமதமில்லாமல் போட்டிகளை திட்டமிட்டபடி தொடங்கிவிட்டது கத்தார். முதல் போட்டியில் தோல்வியடைந்துவிட்ட கத்தாருக்கு இன்னும் 2 போட்டிகள் உள்ளன. ஆனால் ஒப்பீட்டளவில் அவை இரண்டும் எக்வட்டோரை விட வலிமையானவை. ஒன்று ஆப்பிரிக்க சாம்பியனான செனகல், மற்றொன்று 3 முறை இறுதியாட்டத்துக்கு தகுதி பெற்ற நெதர்லாந்து. இவ்விரு போட்டிகளும் கத்தாருக்கு கடினமாக இருக்கும் என்பதால் தென்னாப்பிரிக்காவைப் போலவே கத்தாரும் முதலாவது சுற்றிலேயே போட்டியிலிருந்து வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.